தமிழகத்தில் இன்று பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்ந்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகள் அனைத்தும் மழைநீரால் சூழப்பட்டுள்ளன. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் நேற்று காலை முதல் விட்டு பெய்த மழை பின்னர் சூடு பிடித்தது. மாலையில் கனமழையாக மாறி விடிய விடிய கொட்டி தீர்த்தது. இரண்டாவது நாளாக இன்று கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. கார், பேருந்து உள்ளிட்ட பல வாகனங்கள் தண்ணீரில் மிதந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள். இதனையடுத்து சாலையில் சூழ்ந்துள்ள நீரை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வசந்த் விஹார் பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த இடத்தில் மழைநீரில் சிக்கிக்கொண்ட தொழிலாளர்களை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மாணவர்களின் நலன் கருதி நீட் தேர்வு முறைகேடு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு குறித்து விவாதிக்க வேண்டியது அவசியம் என்றார். இளைஞர்கள் நலன் கருதி இந்த விவகாரத்தை முறையாக விவாதிக்க வேண்டும் எனவும், இந்த விவாதம் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை விடுப்பதாகவும் குறிப்பிட்டார். பாஜக மற்றும் அதன் கூட்டணி உறுப்பினர்களும் இந்த விவாதத்தில் இணையலாம் எனவும் ராகுல்காந்தி கூறினார். சட்டப்பேரவையிலிருந்து பாஜக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். நீட் தொடர்பான முதலமைச்சரின் தனி தீர்மானம் நிறைவேறியதும் பாஜக சார்பில் வானதி சீனிவாசன் ஒரு பிரச்சினை தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருப்பதாக குறிப்பிட்டார். அது தமது பரிசீலனையில் இருப்பதாகவும், இன்று முக்கிய துறைகளின் மானிய கோரிக்கை இருப்பதாகவும் கூறி அதனை இன்றே விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சட்டப்பேரவைத் தலைவர் மு அப்பாவு நிராகரித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன், தமிழ்நாட்டில் 4,700 கோடி ரூபாய் அளவிற்கு மணல் போன்ற கனிம வள கொள்ளை நடைபெற்று இருப்பதாக அமலாக்கப் பிரிவு கூறியிருப்பதாகவும், இதுபற்றி அவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். கனிம வளங்கள் சுரண்டப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக கூறிய அவர், அமலாக்கப் பிரிவு கூறியிருப்பது பற்றிய விவரங்கள் தொடர்பாக வெள்ளை அறிக்கை தேவை என்றார். ஜப்பான் ஆயத்த ஆடை சந்தைக்கு பின்னல் ஆடைகளை தயாரித்து அனுப்ப திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஜவுளி அமைச்சகம் சார்பில் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தில் ஜப்பான் பாணியிலான தரக்கட்டுப்பாடு மற்றும் ஆய்வகம் அமைப்பது தொடர்பான கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் கே எம் சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் என் திருக்குமரன் வரவேற்றார். மும்பை டெக்ஸ்டைல்ஸ் கமிட்டி இயக்குநர் ஜே டி பர்மன் இக்கூட்டத்தின் நோக்கம் குறித்து விளக்கினார். இதையடுத்து இக்கூட்டத்தில் பங்கேற்ற ஜப்பான் பிரதிநிதிகள் உரையாற்றினர். அப்போது ஜப்பான் வாடிக்கையாளர்களும் வர்த்தகர்களும் இந்திய பின்னல் ஆடைகள் மீது கவனம் செலுத்த தொடங்கியிருப்பதாக கூறினார். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிட்டு வருவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விக்கிரவாண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு நடத்துவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்றும் மாநில அரசு எடுப்பது சர்வே என்றும் குறிப்பிட்டார். இந்த சர்வேயின் அடிப்படையில் பின்தங்கிய சமூகத்தினரின் நலனுக்கான திட்டங்களை உருவாக்க முடியும் என்று அவர் கூறினார். மகளிர் உரிமை தொகை வழங்க கணக்கெடுப்பு நடத்தும் அரசால் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியாதா எனவும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். கூடலூரில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காட்டு யானை வெள்ளத்திலிருந்து தப்பித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடலூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் 2 நாட்களாக கனமழை பெய்தது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆறுகளில் தண்ணீர் குடிக்க வரும் காட்டு யானைகள் ஆற்றை கடந்து மறுக்கரைக்கு செல்கின்றன. கூடலூர் அருகே உள்ள ஓவேலி தர்மகிரி பகுதியில் ஆற்றை கடக்க 3 யானைகள் நடந்து சென்றன. அப்போது 1 யானை எதிர்பாராத விதமாக காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி அடித்துச் செல்லப்பட்டது. சிறிது நேரம் பாறைகளுக்கு மத்தியில் அடித்துச் செல்லப்பட்ட காட்டு யானை நீந்தி தத்தளித்தது. பின்னர் அதிலிருந்து வெளியேறி கரைக்கு பாதுகாப்பாக சென்றது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 3 குழந்தைகள் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். பெங்களூரு அருகே ஹவேரி என்னும் இடத்தில் இந்த விபத்து நிகழ்ந்தது. அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது வேன் மோதி நிகழ்ந்த விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு காயமடைந்தவர்களை மீட்டனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து தடைபட்டது.